வணக்கம் வணக்கம் கணேசிமலுக்காக மறுபடியும் ஒரு பதில் அவருக்காக மட்டுமில்லை இந்த கேள்வியின் மூலமா பல பேருக்கு இந்த பதில் புரியும் ஏழு ஜென்மங்கள் பிறவி எடுத்தாலும் பின்தொடர்வதன் காரணம் என்ன சற்று தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் மாமுனிவர்கள் வரம் கொடுத்தாலும் சாபம் கொடுத்தாலும் இதைத்தான் அவர் வந்து கேட்டிருக்கார் ஒரு முனிவர் அல்லது ரிஷி ஞானி மகான் இப்படி யார் என்ன பேர் சொன்னாலும் அவங்க வரம் கொடுத்தாலும் சாபம் கொடுத்தாலும் ஏழு ஜென்மத்துக்கு தொடர்றது காரணம் என்ன ஏழு ஜென்மத்துக்கு தான் தொடரணுங்கிற அவசியம் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சாபத்தின் தன்மையும் வரத்தின் தன்மையும் பொறுத்து அது மாறுபடும் இப்போ முனிவர் மகான்கள் இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு அப்படிங்கிறது எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருக்கும் சில நேரத்தில் சில முனிவர்களுடைய வாக்கு ஞானிகளுடைய வாக்கு நம்மளுடைய சக்கரத்தின் சக்தியை போய் தோன்ற அளவுக்கு போகும் அங்க தட்டக்கூடிய விஷயமா இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை தட்டக்கூடிய விஷயமா இருக்கும் அப்ப உள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தியை தட்டும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஏழு ஜென்மத்திற்கும் சாபமாக இருந்தாலோ இல்ல வரமாக இருந்தாலோ தொடர்வதற்கு முக்கியமான காரணம் அப்படி தொடர்வதன் மூலமாக ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்பம் துன்பம் இரண்டுமே அவனுடைய வாழ்வியலை பொறுத்து மாறுபடும் சில பேர் அதை ஒரே ஜென்மத்திலேயே முடிச்சிருவாங்க இந்த ஏழு ஜென்மங்கள் என்பது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏழு ஆதாரங்களை குறிப்பிடும் அந்த ஏழு ஆதாரங்கள் கூட தொடர்பை நீங்கள் ஒரே ஜென்மத்தில் ஏவும் கிட்ட சரணாகதி அணிஞ்சு ஏற்றுட்டீங்க அப்படின்னா அந்த பிறவியிலேயே உங்களுக்கான கர்ம வினைகள் களையப்பட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும் இதுதான் இந்த ஏழு ஜென்ம பலனை முறையாக சீக்கிரமாக முடிவு கொண்டு வரதுக்கு ஒரு வழிமுறை எப்படி அவங்களுக்கு அந்த பவர் வருது நீங்கள் சிம்பிளாக மௌனவரதம் இருந்தாலே நீங்கள் பேசக்கூடிய விஷயத்துக்கு வார்த்தைக்கு மதிப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய மௌனத்தின் வெளிப்பாட்டில் அதனால் கிடைக்கக்கூடிய சக்தி நிலைப்பாட்டில் அந்த சக்தியை வைத்து நீங்கள் யாருக்கேனும் நன்மையை கொடுக்க போகிறீர்களா தீமையை கொடுக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து தான் தெரியும் திடீர்னு கோவம் வந்து ஒரு நல்ல மகா முனிவர்கள் தீமையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கிடைத்த கரியா வர பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சது பலன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நன்மையை கொடுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பலன் வந்து பெருக ஆரம்பிக்கும் அதனால தான் நிறைய முனிவர்கள் ரிஷிகள் அவங்க எல்லாருமே ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு யாருக்கேனும் ஏதாவது சாபத்தை கொடுத்துட்டாங்கன்னா திரும்பவும் போய் அவங்க தவத்தை உட்காந்து அந்த தவத்திலேருந்து திரும்ப சக்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காரணம் இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய வரமோ சாபமோ அது நேரடியாக நம்முடைய உடம்பில் உள்ள சக்கரங்களை தொடும் அல்லது முக்கியமான ஆதார சக்தி நிலை புள்ளிகளை தொடும் அங்கு போய் செல்வதால் அந்த உயிர் சக்தி பாதையில் இந்த வினை பயன்கள் கலந்து அடுத்தடுத்த ஜென்மாவிற்கு இது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் உயிரிலே போய் தான் இந்த கர்ம வினைகள் அடுத்த நிலை கொண்டு போகிறது இந்த சக்கரங்களையோ இல்லை சக்தி நிலைப்பாடுகளையோ நாம் வந்து வேறொரு காரணியை வைத்து உணர்ந்து வேணால் வெளிப்படுத்தலாமே ஒழிய அதை விடுத்து அதற்கு ஒரு உருவம் ஏற்படுத்தி அந்த உருவம் இப்போதே அழிந்து போகிறதுன்னு சொல்ல முடியாது அப்ப அந்த சக்தி நிலைகள் உயிர் சக்தியோடு இணைந்து இயங்கி கொண்டிருப்பதால் அது மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கின்ற பொழுது இந்த உயிர் சக்தியில் வந்த பதிவுகள் எல்லாம் அங்கு வந்து சேரும் அதுதான் தொடர்ச்சிக்கு காரணம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லோரிடம் நல்ல வார்த்தைகளும் நல்ல ஆசைகளும் பெற்று முடிந்த அளவிற்கு நல்லவர்களாக வாழ்ந்தாவது நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தால்தான் நம்முடைய கர்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு கொண்டே வரும் நன்றி இந்த விளக்கம் தான் எனக்கு தோன்றியது உங்களுக்கு இது போதுமானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்ணனை போல் எல்லோரும் இருந்துவிட்டால் யாருக்கும் கவலை ஏதும் இல்லை அற்புதமான வடிவம் கண்ணன் வடிவம் உம் ரசிக்கத்தகுந்த ஒரு குழந்தை ரூபத்தில் கண்ணன் வடிவம் அழகு அழகு பொக்கிஷம் சிறிதாக சிறிதாக எவ்வளவு அழகு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் சிறிதாகி போய்விட்டால் இன்பம் சிறிதானாலும் அழகு வறுமை சிறிதானாலும் அழகு துன்பம் சிறிதானாலும் அழகு ஆனால் சிறிதான இன்பத்திலே இருக்கும் இந்த பெரிதான இன்பத்தை யாரும் பார்க்க முடியாது அதனால் இன்பம் பெரிதாக வேண்டும் என்பதாலேயே துன்பத்தையும் பெரிதாக நாம் கொள்கிறோம் சிறிதாக சிறிதாக எப்போதுமே அழகுதானே ஒழிய ஒன்றும் மோசமில்லை நன்றி வணக்கம்